இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல ஓர் அடிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துட்டு முடிஞ்ச அளவு காட்டன் கிளாத்லயே பழகுங்க, ஏன்னா அதுதான் நமக்கு தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எப்படியும் முதல்ல ஒரு ஃபோல்டு பண்ணிட்டு மறுபடியும் இன்னொரு ஃபோல்டு பண்ணிருங்க. கொஞ்சம் பெருசாவே ஃபோல்ட் பண்ணிருங்க, ஏன்னா அப்பதான் அது பழகிறதுக்கு ஈஸியா இருக்கும். போக போக சின்ன ஃபோல்டுலயே நம்ம தைக்க பழகிக்கலாம். பிகினர்ஸ் வந்து இதை ஃபோல்ட் பண்ண கஷ்டம் அப்படின்னாக்கா இப்படி டபுளா ஃபோல்ட் பண்ணி அது மேல ஒரு அயன் பண்ணிருங்க, அது ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ இப்போ இத மிஷின்ல வச்சு கரெக்டா இந்த ஓரத்துல வைங்க, இந்த ஓரத்துல வைங்க, அது நமக்கு நேரா வர்றதுக்கு ஈஸியா இருக்கும். மெதுவாவே அந்த ஓரத்தையே பாயிண்ட் பண்ணி மெதுவா இப்படி ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. நான் அந்த ஸ்டிச்சஸ் தெரியணுன்றதுக்காக தான் இப்படி ரெட் கலர் நூல் போட்டிருக்கேன். இப்படியே இந்த ஃபோல்ட் பண்ணதே பாயிண்ட் பண்ணிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. அவ்வளவுதான். இப்ப அதே போல இந்த ஓரத்தையும் அடிக்கலாம். இப்படியே ஒரு ஸ்டிச் பண்ணிட்டு சாரி இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டு இன்னொரு டபுள் ஃபோல்டு பண்ணிருங்க. முதலே சொன்ன மாதிரி பிகினர்ஸ் இதை வந்து அயன் பண்ணிடுங்க, அப்ப உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். கரெக்டா இந்த ஃபோல்ட் பண்ண பாயிண்ட்ல வச்சுட்டு அதையே பாயிண்ட் பண்ணி இப்படி ஸ்லோவா ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. சோ இதே போல ஒரு நல்ல கிளாத் எடுத்து இப்படி நாலு சைடு இப்படி ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு அது நீங்க கர்ச்சீஃபாவும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பழகினதுக்கான எஃபெக்டும் அதுல கிடைக்கும். நாலு பக்கமும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரணும் அப்படின்னா பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி.